தமிழ்நாடு புதுச்சேரி பேப்பர் கப் உற்பத்தியாளர் சங்க பொதுக்குழு கூட்டம் பால் பண்ணை அருகே தனியார் ஹோட்டலில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 200 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசும்பொழுது, இன்று அறிமுகப்படுத்தப்பட்ட பேப்பர் கப் மிக எளிதில் மக்கிவிடும், இதில் எந்த கலப்படமும் கிடையாது. சுத்தமான பேப்பர் கப் எவ்வளவு சூடான நீராக இருந்தாலும் இதில் வைத்து பயன்படுத்தலாம். மக்கள் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்காது, கேன்சர் என்ற நோய்க்கு அதி விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இந்த பேப்பர் கப் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக முதல்வர் அவர்களுக்கும் முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு அவர்களுக்கும் சுற்றுச்சூழல் அதிகாரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு துறைகளின் மூலமாக கட்டுப்பாடு விதித்தாலும் கூட அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் நிறைவு செய்யக்கூடிய வகையில் ஒவ்வொரு திட்டமாக தொய்வில்லாமல் பயணம் செய்து இதில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இது உற்பத்தியாளர்கள் வெற்றி அல்ல, இது தமிழகத்தின் மக்களுடைய வெற்றி. தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் வாங்கி நோயில்லா வாழ்வு பெற வேண்டும் என இந்த பேப்பர் கப்பை வெளியிடுகிறோம். இந்த கப்பில் எவ்வளவு நேரம் தண்ணீர் வைத்தாலும் இந்த பேப்பர் கப் ஊராது. 120 சூடான தண்ணீரை ஊற்றி வைத்தாலும் ஒன்றுமாகாது. ஒவ்வொரு பேப்பர் கப் டம்ளர் தட்டிலும் முத்திரை இருக்கும். ஒரு சில அதிகாரிகள் இந்த வியாபாரத்தை கெடுக்க வேண்டும் என பேப்பர் கப்பை பறிமுதல் செய்வார்கள். தடை செய்யப்பட்ட பொருட்கள் வெளி மாநிலத்தில் இருந்து தமிழகத்தில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அரசாங்கத்திற்கு தெரியும். இந்த பேப்பர் கப்பை பறிமுதல் செய்து எந்த சோதனை செய்தாலும் வெற்றி பெறும். இதற்கு உற்பத்தி செலவு கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் 5% மற்ற பேப்பர் கப்புகளை விட விலை அதிகமாக இருக்கும் என்றார். பேப்பர் கப்பினுடைய மாநில பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு அற்புதமான தீர்வை ஏற்படுத்தி இன்று ஒரு நிறைவான இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய நோக்கம், இன்று பேப்பர் கப் ஏற்கனவே கடந்த ஆட்சியிலே தடை செய்யப்பட்டது, இந்த ஆட்சியிலும் அது கடைபிடிக்கப்படுகிறது. அதே வேளையிலே அந்த பிளாஸ்டிக் இல்லாமல் சுத்தமான மக்கும் தன்மை கொண்ட ஒரு பேப்பர் கப்பு, அதோடு பேப்பர் தட்டு உற்பத்தி செய்யப்பட்டு இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாடு புதுச்சேரி பேப்பர் கப் சங்கத்தினுடைய மூலமாக தான் இன்று இதை அறிமுகப்படுத்துகின்றோம். இந்த நிகழ்வு என்பது, இது ஒரு மக்கும் தன்மை உள்ளது, மிக எளிமையாக மக்கிவிடும், இதில் எந்த கலப்படமும் கிடையாது. சுத்தமான பேப்பர் கப்பு, இதில் சூடான டீ, சூடான காபி, எவ்வளவு சூடாக என்ன பொருள் கொடுத்தாலும் இதில் நாம் தரமாக வாங்கி பயன்படுத்தலாம். மக்கள் உடல்நலத்துக்கும் கேடு விளைவிக்காது. குறிப்பாக கேன்சர் இந்த நோய்க்கு அதி விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நமது பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவரும் இது வெளிப்படுத்தினால் மக்களுக்கு இது நல்லது போய் சேர வேண்டும். இது குறிப்பாக தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், முன்னாள் தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய இறையன்பு சார் அவர்களுக்கும், பொல்யூஷன் கண்ட்ரோல் உள்ள துறையினுடைய அதிகாரிகளுக்கும் இந்த வேளையில தமிழ்நாடு மனிதனுடைய பேரமைப்பின் சார்பாக உள்ளமார்ந்த நன்றியோடு நாங்கள் அவர்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக பல்வேறு துறையின் மூலமாக கட்டுப்பாடுகள் விதித்தாலும் அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் நிறைவு செய்யக்கூடிய வகையில் ஒவ்வொரு திட்டமாக நாங்களும் தொய்வில்லாமல் பயணம் செய்து இது வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இது எங்களுடைய உற்பத்தியாளர்கள் வெற்றி அல்ல, தமிழகத்தினுடைய மக்களுடைய வெற்றி. தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் இதை வாங்கி நோயில்லா வாழ்வை பெற வேண்டும் என்று சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சுத்தமான மக்கும் தன்மை உள்ள பேப்பர் கப் இன்று வெளியிடுகிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.